ஐபிஎல் இன் 15வது சீசன் கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்து களை கட்டியிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை ஐபிஎல்லுக்கு புதிய அணிகளான கேஎல் ராகுல் கேப்டனாய் உள்ள லக்னோ அணியும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாய் உள்ள குஜராத் அணிகளும் விளையாடியது. டாஸில் வென்ற குஜராத் கேப்டன் ஹர்திக் லக்னோவை பேட் செய்ய அழைக்க லக்னோவின் ஆட்டத்தை ஆரம்பிக்க துவக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் கேஎல் ராகுலும் விக்கெட் கீப்பர் குயின்டன் டீகாக்கும் களமிறங்கினார்கள். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணி 29 ரன்களுக்கு 4 என்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்பொழுது அறிமுக வீரர் டெல்லியைச் சேர்ந்த 22 வயதான ஆயுஷ் பதோனி களமிறங்கி தீபக் ஹூடாவுடன் இணைந்தார். ஒரு புறத்தில் விக்கெட் சரிந்திருந்தாலும் தீபக் ஹூடா அதை பற்றி கவலைப்படாமல் அதிரடி காட்ட ஆரம்பித்தார். தீபக் ஹூடா அடித்து ஆட உதவியாய் ஆடி வந்த அறிமுக வீரர் பதோனியும் ஹர்திக் ஓவரில் அட்டகாசமாக 6-4-4 என்று வெளுக்க வீழ்ந்த லக்னோ எழ ஆரம்பித்தது. மிக சிறப்பாக விளையாடிய தீபக் ஹூடா அரைசதம் அடித்து 55 ரன்களில் ஆட்டமிழக்க மறுமுனையில் தீபக் ஹூடாவின் பொறுப்பையும் சேர்த்து எடுத்துக் கொண்ட அறிமுக வீரர் பதோனி சிறப்பாக தொடர்ந்து ஆடினார். குறிப்பாக மணிக்கு 147 கிலோமீட்டர் வேகத்தில் பெர்குசான் வீசிய பந்தில் அசால்ட்டாக சிக்ஸர் விளாசி பிரமிக்க வைத்தார் இவர். இறுதியாக அரைசதம் அடித்து 54 ரன்கள் இருக்கும் பொழுது அவர் ஆட்டமிழக்க லக்னோ அணி 158 ரன்களுக்கு 6 என்று சண்டையிடும் அளவிற்கான ஸ்கோரை பெற்றது. இந்நிலையில் 15 வருட ஐபிஎல் வரலாற்றில் 6வது வீரராய் அறிமுக வீரர் ஒருவர் களமிறங்கி அரைசதம் அடிப்பது இதுதான் முதல் முறையாக. இந்த சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார் அறிமுக வீரர் பதோனி.